சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை பொன்னம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சிறார் திருவையாரா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி கவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியாருக்கு அடியேன் குமரேசன் ராஜசிம்மனின் பணிவான வணக்கங்கள். நம்முடைய ஈசனை தேடி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன். இதுவரைக்கும் நம்ம ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இரட்டை நோக்கு நந்தி அப்படி என்றால் என்ன, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது காயாரோகணர் ஆலயம். இங்கு தான் இந்த இரட்டை நோக்கு நந்தி அமைந்துள்ளது. 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் அவதாரம் செய்த திருத்தலம் இது. சம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுந்தர பெருமான் ஆகியோரால் பாடல் பெற்ற தலமும் இதுவாகும். இத்தல அம்பாள் நீலாயதாட்சியின் கண்கள் கருநீளத்தில் அமைந்துள்ளது, அழகானது. 4 கரங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் அம்பாள் காட்சி தருகின்றாள். 64 சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்றாகும். சங்கீத மும்மூர்த்திகளான தியாகராஜர், சியாமலா சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீட்சிதர் ஆகியோரின் கீர்த்தனைகளால் அலங்கரிக்கப்பட்டவள் இந்த அன்னை. இந்த அம்மன் கன்னியாகுமரி பகவதி அம்மனைப் போலவே கன்னியாக காட்சி தருகின்றாள். இங்கு ஆடிப்பூர விழா சிறப்பானதாகும். ஆடிப்பூர விழாவில் கண்ணாடி தேரில் அம்மன் வீதி உலா வருவாள். அம்பாள் சன்னதி தேர் போல அமைக்கப்பட்டுள்ளது. அம்பாள் இங்கு கன்னியாக இருப்பதால் ஈசன் நந்தியை அவளுக்கு பாதுகாப்பாக அனுப்பினார். ஆனால் நந்தி தான் அனுதினமும் ஈசனையும் தரிசிக்க வேண்டும் என்று கேட்டார். உடனே ஈசன் அம்பாள் சன்னதியில் இருந்து கொண்டே தன்னை வழிபடும்படி கூறினார். இதனால் அம்பாள் எதிரில் உள்ள நந்தி தன் கழுத்தை முழுமையாக திருப்பி சிவன் சன்னதியை பார்த்தபடி உள்ளது. நந்தி தனது இடது கண்ணால் ஈசனையும் வலது கண்ணால் அம்பாளையும் பார்த்தபடி இருக்கின்றது. இதனால்தான் இதை இரட்டை நோக்கு நந்தி என்கிறார்கள். இந்த நந்திக்கு அருகம்புல் மாலை அணிவித்து ஈசன், அம்பிகை, நந்தி என முறைப்படி தேன் அபிஷேகம் செய்து 5 நெய்தீபங்கள், 4 சந்தனாதி தைல தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அகலும் என்பது நம்பிக்கையாக இருக்கின்றது என்ற கருத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்வோம். சிவ அடியார்களை, ஏனைய ஆன்மீக அன்பர்களை, இன்றைய பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். நம்முடைய ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு பயனுள்ள பதிவில் உங்களையெல்லாம் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.